ராஜுங்க வாழ்க்கையில இல்ல. என்ன மில்கி பாய் போன் ஸ்விட்ச்ட் ஆஃப் நே வருது. ஒருவேளை பேட்டரி சார்ஜ் இல்லாம இருக்குமோ? சக்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க. உன் பேர் அழகு, உன் குணம் அழகு, நீ நடந்துக்கிற விதம் அழகு. மொத்தத்துல அழகுக்கே சொந்தக்காரி நீ தான். எவ்வளவு அழகோட என் முன்னாடி வந்த. ராமனா இருந்த என்ன ராவணனா மாத்திரிய சக்தி. என்னாச்சு, போனே எடுக்கல? போன் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? என் காதலுக்கு எதிரியே இவன் தான். என் போனை கட் பண்றான். நம்ம போன் நான் உடனே அட்டன் பண்ணுவானே, திரும்பி கால் பண்ணுவோம். இவன் ஒருத்தன் அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்றன்னு பாரு. இந்த நம்பருக்கு எப்படி கால் பண்றேன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துல ஆன் ஆச்சு. இப்ப அதுக்குள்ள திரும்ப ஆஃப்னு வருது. என்னவா இருக்கும்?
ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? சரி, நேத்து கொடுத்த ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? டேய் புகல், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் என்கிட்ட எதுமே பேச மாட்டீங்கற? அப்செட்டா இருக்கியா? ம். ஏன்டா உங்க அம்மா திட்டுனாங்களா? இல்ல. அப்புறம் என்னடா? நேத்து நானும் அம்மாவும் ஷாப்பிங் போனும்டா. ஏ நல்ல விஷயம் தானடா. அம்மா கூட ஷாப்பிங் போனா நாம என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. நான் எங்க அம்மா கூட ஷாப்பிங் போறப்போ ஒரு லிஸ்ட் போட்டுட்டு போவேன். டேய் சொல்றது முழுசா கேளுடா. சரி சொல்லு. ஷாப்பிங் போறப்ப நான் ஒரு இடத்துல நின்னுட்டேன். எங்க அம்மா பர்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல மில்கி மேனுக்கு வீடியோ கால் பண்ணி எங்க அம்மாவையும் மில்கி மேனையும் மீட் பண்ண வைக்கலானே மில்கி மேனுக்கு வீடியோ கால் பண்ணேன். டேய் சூப்பர் ஐடியாடா. மீட் பண்ணி பேசிட்டாங்களா? அதாண்டா இல்ல. ஏன் உங்க அம்மா பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லியிருந்தா நான் அடம்பிடிச்சு பேச வச்சிருப்பேனே. ஆனா அம்மா பேச போகும்போது ஒரு திருடன் போனை புடிங்கிட்டு போயிட்டான்டா. ஐயோ. அப்புறம் அப்புறம் என்ன? அம்மா இனி போனும் கிடையாது, மில்கி மேன் கிட்ட பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஐயோ வட போச்சு. அதாண்டா இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. போன் இல்லாம எப்படி அம்மாவையும் மில்கி மணியும் சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குடா. டேய் இது காப்சட்டா இருக்க. ஜுஜுபி மேட்டர்ரா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த மாதிரி செய். என்னடா? நீ உங்க வீட்டுக்கு போனதும் உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து வெங்காயத்தை எடுத்து ரெண்டா கட் பண்ணி அக்குள்ள வச்சிட்டு படுத்துக்கோ. கொஞ்ச நேரத்துல உடம்பு சூடாகி ஜுரம் வரும். அப்ப நீ மில்கி மேன் மில்கி மேன் முணங்கிட்டே இரு. அப்புறம் டாக்டர் உன்னை பார்த்துட்டு மில்கி மேனை வர வச்சாதான் உனக்கு உடம்பு சரியாகும்னு சொல்வாரு. அப்புறம் உடனே உங்க அம்மா மில்கி மேனை வர வைப்பாங்க. என்ன சுந்தர், வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்க சுந்தர். என்னாச்சு? லைஃபே வெறுமையா இருக்கு ஐஸ்வர்யா. செத்து போயிடலாம்னு தோணுது. ஐயோ சுந்தர், என்ன பேசுறீங்க நீங்க? விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. சாக போன என்னை காப்பாத்தி நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க. நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசலாமா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. உனக்கே தெரியும் நான் மீனாட்சி எந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அப்படிப்பட்ட என் மீனாட்சிக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன்? எனக்கு மீனாட்சி அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் என்னை நம்பவே மாட்டேங்கிறா. மீனாட்சி எனக்கு உனக்கு உறவு இருக்குமோன்னு சந்தேகப்படுறா. என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறா, என் கூட சண்டை போடுறா. நான் உதவிதான் செஞ்சேன்னு சொன்னா உதவி செய்யறதுக்கு நீ யாரு? நீ என்ன அவ புருஷனான்னு கேக்குறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்குதான் சுந்தர் நான் அப்பவே சொன்னேன், மீனாட்சி கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடலான்னு. இப்ப பாருங்க, எனக்கு உதவி செய்ய வந்து இப்ப உங்க லைஃப்ல பிரச்சனை வந்துருச்சு. லைஃப்ல பிரச்சனை வரல, லைஃபே பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன்தான். அவன் என் வாழ்க்கையும் கெடுத்தான், நீங்க எனக்கு உதவி செய்யறனால இப்ப உங்க வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறான். அவன்லாம் மனுஷனே இல்ல சுந்தர். ஐஸ்வர்யா சொல்றவங்க 1000 சொல்லலாம், ஆனா கேக்குறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? நான் அப்படி செய்வேன் நானு மீனாட்சி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல? அப்படி யோசிச்சிருந்தானா நான் சொல்றது உண்மைன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். தேவையில்லாம சண்டை வந்திருக்காது சுந்தர். பொய்யே ஆனாலும் சொல்ற விதத்துல சொன்னா உண்மையா இருக்குமோன்னு ஒரு சமயத்துல நினைக்க தோணும். அதுவும் புருஷன் மேல உயிரா இருக்கிற மீனாட்சி மாதிரி பொண்ணுங்களுக்கு புருஷன் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தான் சந்தேகமா மாறும். இப்பவும் மீனாட்சி உங்களை வெறுக்கல, அவ சண்டை போடுறானா அதுக்கு காரணம்
அவளோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லன்னு தான நான் சொல்றேன். இல்லன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனா பார்க்கறவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தோளமையோட பழகுனாலும் ஒரு கட்டத்துல பெத்த அம்மாவே நீ அந்த பையனை லவ் பண்றியான்னு கேக்குற உலகம். அப்போ கட்டின பொண்டாட்டி தன் புருஷனை எப்படி விட்டு கொடுக்க நினைப்பா? ஐஸ்வர்யா ஏன் விட்டு கொடுக்கணும்? அவளுக்கு மட்டும்தான் நான் இருக்கேன்னு சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா தன் புருஷனை இன்னொரு பொண்ணோட பார்க்கும் போது அந்த பொண்ணோட மனசு தப்பாதான் நினைக்க தோணும். அது இயல்புதானே? அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்களும் நானும் தான். நீங்க சொன்னா கேக்கலங்கறப்போ மீனாட்சி கிட்ட நான் வந்து பேசுறேன். ஐஸ்வர்யா நீ சொன்னா அவ கேப்பாளா? பேசி பாப்போம், வாங்க போலாம். என்னமோ எனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்ல. நான் ரொம்ப நல்லவன், நீதான் என்ன தப்பா நினைக்கிறேன்னு டயலாக்லாம் பேசுனீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவளை பார்க்காம இருக்க முடியலன்னு வந்தீங்களா? இல்ல இவ உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை போன் பண்ணி வர சொன்னாலா? விடாத, நான் இப்படி பேசுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கே. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இத பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்கும்? மீனாட்சி சுந்தர், நீங்க இருங்க. சுந்தர், மீனாட்சி, நீ தப்பா நினைக்கிற மாதிரி எனக்கும் சுந்தருக்கும் நடுவுல எதுவும் இல்ல. எதுவும் இல்லனா இப்ப எதுக்கு இந்த மீட்டிங்? நீ எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்க, அத பத்தி உன்கிட்ட பேசுறதுக்காக. என்ன பேசணும் பேசு. இவ்வளவு பேசுற மாதிரி வச்சிட்டீங்கல்ல, உங்களை சொல்லணும். நீ ஏதோ பேசணும்னு சொன்னீ, சொல்லு. ஒரு பொண்ணா எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. ஓ, புரியுதா? அப்புறம் எதுக்கடி அவரை பார்க்க வந்த? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ண வந்தீங்களா? சுந்தர், கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். மீனாட்சி நிலைமையில நான் இருந்தாலும் நானும் இப்படிதான் பேசுவேன். நாம தான் மீனாட்சிக்கு புரிய வைக்கணும். அடடடடா, என்னம்மா நடிக்கிற? ஏய், நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. உண்மைதான் மீனாட்சி, இத்தனை நாளா உன் லைஃப கெடுக்கிறவளாதான் நான் இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்ப அப்படி இல்லைன்னா வேற எப்படி இருக்க? நீ என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா சுந்தர தப்பா நினைக்காத. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். ஓ, நீ என் புருஷனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கற? சரி, இப்ப இதுக்கு இந்த நல்லவர் இங்க வந்தாரு? நீ அவரை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அதான் என்கிட்ட சொல்லி என்ன உன்கிட்ட பேச சொல்றதுக்காக வந்தாரு. பாருடா, கட்டின பொண்டாட்டி எனக்கே தெரியல, புருஷன் எங்க போறாரு எங்க வராருன்னு. ஆனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்ப சொல்லு, யாரு பொண்டாட்டி? மீனாட்சி. மீனாட்சி, என் புருஷன் உன்கிட்ட தப்பா கன்வே பண்ணிருக்காரு, அத நீ இவ்ளோ கோவப்படுற? உண்மை அது கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய், என்ன சொல்ல போற? என் வாழ்க்கையில கொஞ்சம் பங்கு கொடுன்னு சொல்லி கேட்க போறியா? ஐயோ மீனாட்சி, ஏன் திரும்ப திரும்ப இல்லாத உன்னை பேசிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் ஹஸ்பண்ட் என்னை கொடுமைப்படுத்தினாரு. அவரோட கொடுமை தாங்காம நான் சூசைட் பண்ண போனேன். அப்ப சுந்தர் தான் என்னை காப்பாத்தி வேலை வாங்கி கொடுத்து புது லைஃப் கொடுத்துருக்காரு. என்ன சொன்ன? உன்னை காப்பாத்தி வேலை வாங்கி கொடுத்து புது லைஃப கொடுத்துருக்காரு, அப்படிதானே? அப்படியே உன்னை வச்சுக்கிட்டாரே,
அத மட்டும் ஏன் சொல்லாம விட்டுட்ட? ஏன் மீனாட்சி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கும் சுந்தருக்கும் எந்த ஒரு தப்பான உறவும் இல்ல. அது எப்படி? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறதுக்கு அவர் என்ன முற்றும் துறந்த ஞானியா? இந்த காலத்துல எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உன்னை இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். நீ உன்னை இழந்து அவரை கரெக்ட் பண்ணிட்ட. மொத்தத்துல என் வாழ்க்கையில நீ மண் அள்ளி போட்டுட்ட. நீல நல்லாவே இருக்க மாட்டேடி. மீனாட்சி, இதெல்லாம் வேணாம் மீனாட்சி. நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. நான் சொன்னதை நம்ப மாட்டேன்ற. அதுதான் ஐஸ்வர்யா சொல்ல சொன்னேன், அதையும் நம்ப மாட்ட. நான் எங்க அவ சொல்றத நம்பணும்? நான் தான் கண்ணாலே பாத்துட்டேனே. மீனாட்சி, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிக்கதான் மெய். எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு. இதோ இவளோட புருஷனை என்கிட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரே. அந்த ஆள்லாம் மனுஷனே கிடையாது. அடுத்தவ புருஷன் கிடைச்ச உடனே தான் புருஷன் பிடிக்காதவன் ஆயிட்டான், அப்படிதானே? ஓரம் பேசிட்டு இருக்க. சரி மீனாட்சி, நீ என்ன சொன்ன நம்புவேன். இல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் செய்யற. அப்பவாவது எனக்கும் இவருக்கும் தப்பான உறவு இல்லைன்னு நீ நம்புவல்ல? அது போதும். என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா. அப்படின்னா அப்ப நீ என் புருஷனை விட்டுட்டு உன் புருஷன் கூட போய் வாழ். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அவங்க ஒரு சாடிஸ்ட்ரி, அவங்களும் போய் வேலை சொல்ற? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். அவளே வாய மூடிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இப்ப வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? அவ வாழ போறேன்னு சொன்ன கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. இப்பதான் புரியுது, அவ புருஷன் கூட வாழ போயிட்டா உங்களால அவ கூட வாழ முடியாதுன்னு ஃபீல் பண்றீங்களா?